அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக ஆர்ஷபாணியானவர்கள் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வேகப்பந்து பிச்சாளர்களான முகமது சிராஜ் மற்றும் ஜோஷ் கஸ்லிபூட் ஆகிய இரண்டு வீரர்களில் எந்த வீரனை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், எந்த வீரனை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள், அல்லது இரண்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்களா என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெற்ற ஏலத்துக்கு முன்பாகவே ஆர்ஷபாணியானவர்கள் முகமது சிராஜ் அவர்களை 3வது வீரராக 7 கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதே போன்று ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே 7,75,00,000 ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையொன்றினை கொடுத்து அவர்கள் ஏலத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டு வீரர்களும் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக ஆர்ஷபாணிக்காக அனைத்து போட்டிகளிலுமே களமிறங்கியிருந்தார்கள். இருப்பினும் முகமது சிராஜ் அவர்களுடைய பெறுபர்களானது மிக மோசமான முறையிலே கடந்த வருடம் அமைந்திருந்தது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக காணப்பட்டது. அதே போன்று ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களுடைய பெறுபர்களும் மிகச்சிறந்த முறையில் அமைந்தது என்று கூறாவிட்டாலும் ஓரளவான பெறுபர்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்ஷபாணியிடம் தற்பொழுது கையிருப்பாக வெறும் 1,55,00,000 ரூபாய் என்கின்ற தொகை ஒன்று இருப்பதன் காரணமாக அவர்கள் கட்டாயம் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வீரர்களை வெளியேற்றுவதன் மூலமாகவே இந்த ஏலத்திலே அவர்கள் ஒரு ஆதிக்கமிக்க சக்தியாக மாறிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய தொகைகளை கொண்ட பெரும்பான்மையான வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், அதே போன்று கிளென் மேக்ஸ்வெல், ஃபப் டூ பிளஸ் போன்ற வீரர்களை எந்தவிதமான காரணத்தொட்டும் அவர்கள் வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. எனவே இந்த ஆர்ஷபாணியினர் அவர்களுடைய பந்துவீச்சு துறையினைத்தான் முழுமையாக கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற இந்த ஜோஷ் கஸ்லிபூட் மற்றும் முகமது சிராஜ் ஆகிய இரண்டு வீரர்களும் அதிகளவான ஒப்பந்த தொகைகளை கொண்டமைந்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்வதற்கு கூட தற்சமய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதிலே என்னை பொறுத்தவரையில் எந்த வீரனை அவர்கள் வெளியேற்றிக் கொள்வார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 7,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகை அவருடைய ஒப்பந்த தொகையாக காணப்பட்ட போதிலும் கடந்த வருடம் அவருடைய பெறுபர்கள் சொல்லும்படியாக மிகச்சிறப்பாக அமையவில்லை. இருப்பினும் அவர் பவுப்பிளைக்குள்ளே ஓரளவான பந்துவீச்சு பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாக அது ஆர்ஷபாணியினருக்கு போதுமானதாகவே கடந்த வருடம் அமைந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே மிச்ச ஸ்ட்ராக் போன்ற வீரர்களை தவிர்த்து வேறு மிக முக்கியமான வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர்கள் வருகை தருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் ஆர்ஷபாணியானவர்கள் இந்த ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அது மட்டுமின்றி சமகால பகுதிகளிலே மிகச்சிறந்த பந்துவீச்சு பெறுபவர்களை ஆஸ்திரேலிய அணிக்காக வெளிப்படுத்தி வருகின்ற வீரர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை தக்க வைத்துக் கொண்டு ஆர்ஷபாணியினருக்கு தேவையாக காணப்படுவது ஒரு பவுப்பிளைக்குள்ளே மிகச்சிறந்த முறையில் பந்துகளை வீசக்கூடிய ஒரு பகப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் அந்த தகமை இந்த ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக அவரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அதிகளவாகவே காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதி டெத் ஓவர்களிலே பந்து வீசக்கூடிய ஆளுமை கொண்ட கர்ஷ பட்டேல் போன்ற வீரர்கள் இருப்பதன் காரணமாக அவருக்கு ஓரளவான பங்களிப்பினை செய்கின்ற வீரர் என்கின்ற அடிப்படையில் இந்த ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து முகமது சிராஜ் அவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் கடந்த 2021-2020 சுற்றுப்பட்டிகளிலே மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த வருடம் அவருடைய பெறுபரும் மிக மோசமான முறையிலே அமைந்திருந்தது. அதன் காரணமாகவும் அவருடைய ஒப்பந்த தொகை அதிக தொகையாக இருப்பதன் காரணமாகவும் அவரை வெளியேற்றிவிட்டு அவருக்கு பதிலாக என்னை பொறுத்தவரை இளவயது இந்திய வீரர்களை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது இஷாந்த் சர்மா போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது இம்முறை ஏலத்துக்கு வருகை தரக்கூடிய ஆளுமை கொண்ட கார்த்திக் தியாகி, சாகுல் தாக்கூர் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரையோ ஆர்ஷபாணியினர் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை தான் ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த முகமது சிராஜ் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதன் மூலமாக அது ஆர்ஷபாணியினருக்கு பெரிதளவான பாதகத்தன்மைகள் ஏற்படாது என்பதன் காரணமாக இந்த ஆர்ஷபாணியானவர்கள் முகமது சிராஜ் அவர்களை என்னை பொறுத்தவரையில் 100% வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் மூலமாக 7 கோடி ரூபாய் என்கின்ற ஒப்பந்த தொகையினை பெற்றுக்கொண்டு அவர்கள் மீளவும் ஒரு சிலவுகளை இந்த முகமது சிராஜ் அவர்களை 4 கோடி என்கின்ற தொகையில் இந்த ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்பட்டது. ஆகவே இந்த ஜோஷ் கஸ்லிபூட் மற்றும் முகமது சிராஜ் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஒருமித்ததாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. மாறாக ஜோஷ் கஸ்லிபூட் அவர்களை தக்க வைத்துக் கொண்டு இந்த முகமது சிராஜ் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.